இந்த ஐந்தாவது ஓய்வு நாள் காலை வேளை ஆராதனையிலே அனைவருக்கும் காலை வாழ்த்தை தெரிந்து கொள்கிறேன். நாம் ஜெபித்து ஆராய தோக்குவோமாக. அன்பின் பரமபிதாவே, கருமையான ஆராதனை வேளையை ஆண்டவரே உங்களை கடத்த ஒப்புக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறீர் என்று விசுவாசிக்கின்றோம். தேவர்தானே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு நிலையிலும் எங்களை ஒருமுகப்படுத்தி முற்றிலுமாக எண்ணங்களை சிந்தனைகளை வழிபடுகின்ற காரியத்திலே செலவிட அருட்சியும் சுவாமி. ஆண்டுகொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு துவக்க பாடலாக பாமாலை பகுதியிலே 367வது பாமாலை பாடுவோம். பாமாலை 367 ஆண்டவா பிரசன்னமாகி என்று துவங்கும் பாடல். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உய்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள்மாறு எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தாண்டை ஆவலோடு கூடினோ, உந்தந்திய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோ. அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோசையோடு நிற்கிறோமே, ஆண்டவா மெய் பக்தர் செய்யும் வேண்டு கோளை கேட்கிறீர். அன்பின் ஸ்வாலை எங்கள் நெஞ்சு இன்று மூட்டி நிற்கிறீர். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். கடவுள் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுகின்ற நாம் அனைவரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்று கர்த்தர் கொண்டு பண்ண திருநாள், இதிலே கலைகூர்ந்து மகிழ்கிறோம். செதிப்போமாக. எங்கள் தந்தையான கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உம்முடைய திருக்குமார் நாம் இயேசு கிறிஸ்துவை எங்கள் இரட்சகரான தருமுடைய உலகத்திலே அன்பு கொண்டீரே என்று போற்றுகிறோம். திருக்குமார் நாம் இயேசு கிறிஸ்துவை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல மனுஷராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிரோடு எழுந்தியவரே இவைகள் போற்றுகிறோம். பரிசுத்த ஆவி ஆறலாகிய கடவுளே, எல்லாவற்றையும் எங்களை வழிநடத்தி பிதாவின் அன்பை எங்கள் நெஞ்சிலே கொடிவரவரே என்று போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய பாவங்களின் தேவ சங்கத்திலே அறிக்கையிடுகின்ற வேளை, நமக்குள் பாவங்கள் என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவோமே. நமக்கு உண்மை இருக்காது, ஆனால் நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எந்தவித அநீதம் நம்மை நீங்க சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நிலங்களுக்கு பிரதிபிக்க முடியாத பிரதான ஆசார் இருக்கிறான். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம், ஆனால் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
இத்தகைய வசனமுடைய சிந்தனையோடு கூட நாம் நமது பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கிடுவோம். இரண்டாம் பாவ கிரகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து செல்வோமாக. எங்கள் தந்தை அவர்களே, எனவேதாவதும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் நோக்கி விடுவாய்க்காக சாதம் செய்தவரும் முழு மனதோடு நாங்கள் நாடுகளுக்கு நேசிக்கவில்லை. எங்கள் நாங்கள் அன்பு தொகுதி வருடத்தில் நாங்கள் நன்றி கூறவில்லை. எங்கள் மேல் உங்களை கேட்கிறோம். எங்கள் பாவ அழகை நீக்கி செல்லுகிறையும் எங்கள் குற்றங்களை எங்களை இதை பதிவு செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வென்றிருக்கிறோம் என்றாலே ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள நமது ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டித்தருளி நம் வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தையும் நமது தூய ஆவியின் கிருபையையும் கேட்பதையும் கொடுப்பாராக ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சபை மக்களே, இன்றைய ஓய்வு நாளை திருத்துவ ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். உலக கிறிஸ்துவ திருச்சபைகள் அனைத்தும் இன்றைய நாளை திருத்துவ ஞாயிறாகவே கொண்டாடுகின்றது. திருத்துவ ஞாயிறை அனுசரிக்கும் போது திருத்துவத்தை ஒன்று நாம் முழுமையாக உள்ளபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு திருத்துவம் குறித்த விளக்கத்திலே நமக்கு எந்தவிதமான ஐயங்கள் சந்தேகங்கள் இல்லாமல் நாம் இருந்து கொள்ளவும் வேண்டும். சகல கிறிஸ்துவ விசுவாசத்திற்கும் நம்முடைய ஜெப ஜீவியத்திற்கும் ஊழியம் திருப்பணி வாழ்வுக்கும் இந்த திருத்துவமானது அடிப்படையான முக்கிய சித்தாந்தமாக கிறிஸ்துவ வாழ்விலே இருக்கின்றது. சிருஷ்டிப்பு, இரட்சிப்பு, நியாயத்தீர்ப்பு என்ற தெய்வீக அனாதி மூன்று பரம திட்டங்களை முடிக்க மூவரில் ஒருவராக திரியேக திரித்துவ தேவன் செயல்பூர்வமாக மூன்று காலகட்டங்களிலே மனுஷராகி நம்மோடு கூட இணைந்து நமக்காகவே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். நமது அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்பித்த ஜெபம் நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஏறெடுக்கின்ற விசுவாச பிரமாணம் விலாகமத்திலே ஆதியாகமம் சுவிசேஷங்கள் வெளிப்படுத்தல் புத்தகம் வரை திருத்துவம் பற்றிய நிறைவேறுதல் பிரதிபலித்திருப்பதை நாம் வேதாகமத்தை வரிசையாக ஒழுங்குமுறையாக வாசிக்கும்போது நாமே குழப்பமில்லாமல் புரிந்து கொண்டு கிறிஸ்துவ வாழ்வை தெளிவோடு நடத்தி பிறரையும் திருத்துவத்தை பற்றிய கள்ள உபதேசத்திலிருந்து பிரித்தெடுத்து திருமறை வழியிலே வாழ கற்றுக் கொடுக்கலாம். முக்கியமாக எந்த உலக முப்பிரிவு உதாரணத்தை கொண்டு திருத்துவத்தை புரிய வைக்க யாராலும் முடியாது. மூன்று என்ற எண்ணிலே எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லி திருத்துவத்தை புரிய வைத்தாலும் உதாரணமாக நீர், பனிக்கட்டி, பனி என்று மூன்று விதமாக பிரித்து திருத்துவத்தை விளக்கி சொல்லிவிடலாம் என்று நினைப்பது ஒரு தவறான அணுகுமுறையாகும். அதை விட்டு நாம் நேரடியாகவே வேதாகம திருவசனங்களை பயன்படுத்தி சில முக்கிய திருத்து வருகின்ற பகுதிகளை வாசித்து முழுமையாக நாம் அவற்றை ஏற்றுக்கொண்டு திருத்துவத்தை விளக்கலாம், ஏற்கலாம், பின்பற்றலாம். இன்றைய திருத்துவ ஞாயிறு திருத்துவ தேவன் என்ற தலைப்புக்கு பொருத்தமாக எடுக்கப்பட்ட ஒரு வேதாக பகுதியை நான் வாசிக்கின்றேன். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல்
பதினெட்டு முடிய வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேவனுடைய செய்தியை கேட்கும் முன்பாக நாம் அனைவரும் ஜெபிப்போமாக. This
அன்பின் பரமபிதாவே, தருமையான ஆராதனை விளைக்காக உமக்கு மிகுந்த நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். இந்த கொரோனா தொற்று இரண்டாம் அலை இரண்டாம் முறையான இந்த சூழல் மத்தியிலே நாங்கள் இல்லத்திருந்தவாறு ஆராதனையிலே நாங்கள் பங்கேற்கின்றோம். நீர் எங்கும் இருப்பவர், எங்கள் இல்லத்தில் இருப்பவர், எங்கள் உள்ளத்தில் இருப்பவர் சுவாமி. ஆனபடியினாலே அவற்றை விசுவாசி நாங்கள் இந்த ஆராதனையின் மூலமாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகின்றோம். தேவரதாமே, மூவரில் ஒருவராக இருந்து சிருஷ்டிப்பு ரட்சிப்பு என்ற ரெண்டு சிறப்பான காரியங்களை எங்களுக்கு நீர் அளித்து எங்களை இப்படி திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை நடைபெறப் போகிற நியாய தீர்ப்புக்கு மூவரில் மூன்றாம் நபராகிய தூய ஆவியானவர் மூலமாக எங்களை இந்த கடைசி காலங்களிலே ஆழத்தப்படுத்தி வருகிறீர். மீண்டும் உமக்கு நன்றி ஸ்தோத்திரத்தை செலுத்துகின்றோம். தூய ஆவி ஆனதாமே எங்களை முற்றிலும் இடைகட்டி இந்த வேளையிலே எங்களை இப்படி வார்த்தையில் லயிக்கும்படியாக எண்ணம் முழு செலுத்தும்படியான கிருபை செய்யும். இச்செய்தி அளிக்கின்ற அடியேனை முற்றிலும் ஆண்டுகொள்ளும். அருமை ஆண்டவர் இயேசு வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான திருச்சபை மக்களே, திருத்துவ ஞாயிறு என்ற தலைப்பில் நாம் இந்த செய்தியை தொடர்ந்து நாம் தியானிப்போமாக. திருத்துவ தேவன், திருத்துவம் என்ற சொல்லானது பதமானது முதன் முதலிலே இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த டெர்டூலியன் என்ற திருமறை மன்னனாலே பயன்படுத்தப்பட்டு பேசப்பட்டது. ஆனால் நான்காம் நூற்றாண்டு வரை இறையிலில் திருச்சபை ஆராதனையிலே திருத்துவம் முக்கியமாக இடம்பெறவில்லை. பழைய ஏற்பாட்டில் பன்மை தொனியிலே பன்மையாக தேவன் தாம் நாம் என்ற வார்த்தைகளின் அடிப்படையிலே படைப்பு, வாக்குத்தத்த அழிப்பு, ஊழிய அழைப்பு போன்ற சூழல் மத்தியிலே தம்மை வெளிப்படுத்தினாலும், புதிய ஏற்பாட்டில் கிறித்துவத்தின் இரண்டாம் தெய்வீகமாகிய இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் திட்டம் நிறைவேற்ற செயல் வடிவில் பிரதிபலிக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தக துவக்கத்திலேயே இயேசு பரமேறிய பின்பு அவர் கொடுத்திருந்த திருவாக்கின்படி யோவேலுக்கு தரப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கின்படியும் ஆற்றி தேற்றிட தூய ஆவியானவர் தமது செயலை துவக்கினார். இயேசு இரண்டாவது வருகை மட்டும் நம்மை பரமராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தி வருகின்றார் தூய ஆவியானவர். திருத்துவம் பற்றி பார்க்கும் பொழுது மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 19, 2 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 14 மிக தெளிவாக ஊழிய அழைப்பிலும் ஆரோனின் ஆசவாகத்தின் அடிப்படையிலும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. God is seen acting in a pluralistic manner. தேவ நமக்காக மூவராக தம்மை செயற்பூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதை நாம் ட்ரை யூனிட்டி, ட்ரினிட்டி என்ற வார்த்தைக்கு பதிலாக இன்னும் தெளிவுபடுத்தி ட்ரை யூனிட்டி என்ற ஒரு ஆங்கில பதத்தை பயன்படுத்தி திருத்துவத்தை நாம் மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். திருத்துவத்தை ஒரு மதத்திற்கு நெருக்கமாகவோ மறு மதத்திற்கு எதிராகவோ குறையாகவோ சிந்திப்பது அவசியமில்லை. இந்திய நாட்டிலே பல்வேறு சமயங்கள் மதங்கள் இருந்தாலும் எந்த மதத்திற்கு நெருக்கமாக நாம் திருத்துவத்தை கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை. எந்த மதத்துக்கும் எதிரானது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தோ மார்க்கத் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மூவரில் ஒருவர் என்ற தெய்வீக தன்மை திருத்துவமானது முற்றிலும்
வேறுபட்ட காரியம். விதாகமத்திலே செயல்பூர்வமாக காட்டப்பட்ட காரியம். எப்போது நாம் திருத்துதை பற்றி பேசும்போது, புரிந்து கொள்ள விரும்பும் போது, சந்தேகங்களை நிவர்த்தி பண்ண விரும்பும் போது, கள்ளபோதகமார்களுக்கும் சாத்தானுக்கும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ துணை போகக்கூடாது. மிகுந்த எச்சரிக்கையாய் இந்த தலைப்பை நாம் தியானித்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்றால் நாம் வாழும் காலம் கடைசி காலம் என்பதை நாம் எப்போதும் நினைவிலே வைத்துக் கொள்வோம். திருத்துவத்திலே பொதிந்துள்ள தந்தையின் பேரன்பு, அதன் நிமித்தம் தேவன் மனுஷராக மாறி தன் மகிழ்வை விட்டு கொடுத்த சிறுவையிலே பலியான தியாக அந்த தன்மை, இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடு, அந்த ரட்சிப்போடு விடாது அதை காக்க மனுஷரை உள்ளத்திலே அவளை பலப்படுத்தி வழிநடத்த தூய ஆவி ஆனவராய் தம்மை தீர்மானித்த இந்த காரியத்தை நாம் திருத்துவத்திலே அழகாக பார்க்கின்றோம். எல்லாமே கிறிஸ்தவ மார்க்கத்தின் உண்மை நிலையை உலகத்துக்கு உணர்த்துவதாகவே இருக்கின்றது. நம் தேவன் மனுஷரை விட்டு தனித்து இயங்குபவர் அல்ல. நம்மோடு எல்லா சூழ்நிலும் தன்னை பொருத்தி செயற்படுத்துவர் என்பதை நாம் மறந்தவராக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே கூடாது. God is a real living God. He is with us, for us and from us. He is not an alien being. God the Father, Son and the Holy Spirit is a personal public being for everybody. ஆக தேவன் பிதா குமாரன் தூய ஆவி ஆனவராக நம்மோடு இணைந்து நமக்கு தனிப்பட்ட ஒரு தெய்வமாக நெருக்கமாக நம் வாழ்வில் எல்லா நிலையிலும் இருக்கின்றார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. கிறிஸ்துவராகிய நமக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரின் பரம திட்டத்திற்கு தேவன் மூவரில் ஒருவராய் செயல்படுகின்றார் என்பதை நினைவிலே நிறுத்துவோமாக. கிறிஸ்தவ மார்க்கம் மூன்று தெய்வத்தை கொண்ட ஒரு மார்க்கம், ஒரு சமயம் அல்ல, ஒரே தெய்வத்தை மையமாக கொண்டதே. அதில் எந்த விதமான ஐயங்களோ சந்தேகங்களோ நமக்கு ஏற்படக்கூடாது, ஏற்பட அனுமதிக்கவும் கூடாது. தேவன் நமக்கான பரம திட்டத்திற்கு, அதாவது ரட்சிப்பின் திட்டத்திற்கு தம்மை மூன்று செயல்பாடுகளில், மூன்று காலகட்டங்களில், அதாவது சிருஷ்டிப்பு, ரட்சிப்பு, நியாய தீர்ப்பு என்று எல்லாவற்றில் நம்மை மூன்று கோணத்திலே விசுவாச வடிவிலே நமக்குள் செயல்படுகிறார், ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அன்பானவர்களே. திருத்துவத்திற்கு பாபிலோனிய, எகிப்திய, அசீரிய, இந்து மத வழிபாடுகளுக்கு, ஆராதனைகளுக்கு, மத தெய்வ கோட்பாடுகளுக்கு நாம் எந்த ஒரு சம்பந்தத்தையும் நெருக்கத்தையும் முடிச்சு நாம் போடக்கூடாது. பிதா குமாரன் தேற்றரவாளனாகிய தூய ஆவியானர் இந்த மூணு நிலையிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பிதா தான் தேற்றரவாளனை பற்றி இயேசு கிறிஸ்து உபதேசித்து இருப்பதை நாம் நான்கு சுவிசேஷங்களில் வாசிக்கின்றோமே. ஒரு மனுஷன் அந்தந்த பருவத்திலே தம்முடைய வாழ்க்கை உறவுகளை வெளிப்படுத்துகின்றான். மகனாக, மருமகனாக, மாமனாராக, பேரனாக, பெரியப்பாவாக, மாமாவாக, சிற்றப்பாவாக அழகாக உறவு முறையிலே வெளிப்படுத்தி இந்த உறவின் பெயரை சொல்லி பிற அழைக்க அவன் வாழ்கின்றான். செயல் வடிவிலே அவன் அந்தந்த உறவிலே அந்தந்த காலகட்டத்திலே தன்னுடைய கடமையை செய்கிறான் அல்லவா? அதே போல்தான் தேவன் நம்மை படைக்க, ரட்சிக்க, நியாயம் தீர்க்க அந்தந்த காலகட்டத்திலே அவர் மூன்று நிலைகளிலே நம்மிலே செயல்படுகின்றார். அதுதான் திருத்தத்துடைய எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை என்று பார்க்கின்றோம் அன்பானவர்களே. ஆனபடியினாலே தேவன் தம்மை விட்டு பிரிந்த மனுஷரை மீண்டும் ஒன்று சேர்க்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் வழியாக ஆதாம் மாறி
கனிமணி பாவத்திலே அந்த பழியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றார், ஏற்று இரட்சிப்பை உனக்கு வழங்கினார். அதன் மூலமாக ஆதி சர்பத்தை வெட்கப்படுத்தி நியாய தீர்ப்பிலமை அவர் சீர்படுத்தி தம்மோடு கூட நாம் வாழ்ந்து பரலோகத்திலே அவரை துதிக்கும்படியாக நிலைக்கு கொண்டு போவதற்காகவே திருத்தொற்று திட்டத்தை தேவன் அங்கு உருவாக்கி வைத்துள்ளார். அன்பானவர்களே, திருத்தும் குறித்த உபதேசம் விதாகமத்திலே செயல்பூர்வமாக பிதா குமாரன் தூய ஆவி ஆனவராலே நிறைவேற்றப்பட்டுள்ளதால் கடைசி கால கிறிஸ்துவாகிய நாம் ஒரு பேரழிவு, தொற்று, அரசியல் அநீதி, கள்ள உபதேசம் என்று ஒவ்வொன்றாய் பார்த்து வருகிறோம். அது மத்தியிலே நாம் பிதா குமாரன் தூய ஆவியாகிய திருத்துவ தெய்வத்தை அவர் செயல்பாடுகளை நாம் அனுபவிக்கின்றோம். அன்பானவர்களே, மெய்யான தெய்வத்தை, மெய்யான திருமறையை, கிறிஸ்தவத்தை நாம் ஏற்றிருக்கின்றோம் என்று சரியான ஒரு மார்க்கத்திலே, ஒரு பாதையிலே நாம் நம்முடைய பக்தி வாழ்க்கையை பயணப்படுகின்றோம் என்பதிலே ஒரு நிச்சயமாக இருப்போம், உறுதியாக இருப்போமாக. இந்த திருத்தம் என்ற தலைப்பை குறித்து நாம் மிக அதிகமாகவோ அதிக விளக்கத்தோடோ அதிக நேரத்தை செலவு பண்ணியோ நாம் புரிந்து வேண்டிய அவசியம் இல்லை. பிதா குமாரன் தூய ஆவி ஆனவராக தேவன் மூன்று காலகட்டத்திலே நம்மோடு நம் துணையோடு இணைந்து அவர் செயல்பட்டார். அது நமக்கு இந்த நாளிலே நல்ல வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ பயன்படுகிறது. நாம் வாழ்ந்து வாழ்வை முடிக்கும் போது நம்முடைய தேவனோடு கூட நாம் பரலோகத்திலே சதா காலம் இருந்து அவரை துதிப்போம் என்று நாம் முழுமையாக விசுவாசித்து அதோடு திருத்தம் பற்றிய அந்த எண்ணங்களை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோமாக. இதற்கு மேலாக, இதற்கு ஈடாக, இதற்கு அதிகமாக எந்த ஒரு விளக்கமும் வந்தால் அது ஏதேன் தோட்டத்து ஆதி சர்வமாகிய சாத்தானாலே மனுஷ வழியாக உண்டானது என்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட தலைப்பின் கீழாக நீங்கள் அதிகமாக தியானிக்கும் சூழ்நிலை மத்தியிலே தேவ துணையோடு கூட தியானியுங்கள். மிகுந்த எச்சரிக்கையாக வாழ்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் வெற்றியோடு முடிக்க உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த திருவார்த்தை நமக்கு ஆசிர்வதி கொடுப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்தவாறு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோமாக. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். கர்த்தருக்குள் அன்பான தமிழ் வெஸ்லி ஆலயத்தின் அங்கத்தினர்கள் யாவருக்கும் அருண்பைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வினால் ஞாயிறு ஆராதனையை யூடியூப் லிங்க் வழியாக நடத்தி கொண்டிருக்கும் நமது ஆயர் அருள் திரு WB ஆன்எஸ் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆயர் அவர்கள் கடந்த 6 வருட காலமாக நமது ஆலயத்தில் ஆயராக தேவ ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த வாரம் இன்று அவர் ஆராதனை முடிந்தவுடன் ஓய்வு பெறுகிறார். இத்தனை வருட காலம் நம்முடைய ஊழியம் செய்த ஆயர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு அறிவித்த லாக்டவுன் முடிந்தவுடன் மற்றும் ஆலயத்தின் வழிபாடு வழக்கம்போல்
தொடங்கும் பொழுது ஆயர் அவர்களுக்கு வழி அனுப்பும் வைபவத்தை செய்யலாம் என தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற ஜூன் மாதம் முதல் நமது திருச்சபைக்கு புதிய ஆயராக பொறுப்பேற்பவர் நமக்கு எல்லாம் நன்கு பரிச்சயமான ஆயர் அருள் திரு பாக்கிய செல்வன் அவர்கள். இதற்கு முன்னால் அருகிலுள்ள தூய மார்க்காலயத்தில் ஆயராக பணிபுரிந்துள்ளார் மற்றும் முகப்பேர் ஆலயத்தில் பணிபுரிந்து மாற்றலாகி இங்கு வருகிறார். மேலும் அவர் நமது பேராயத்தின் தமிழ் வழிபாட்டு சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார். ஆயர் அவர்கள் ஜூன் மாதத்தின் முதலாம் தேதி ஆராதனையை யூடியூப் லிங்க் வழியாக நமக்கு ஆராதனை நடத்தி நற்செய்தியும் வழங்குவார்கள் மற்றும் லாக்டவுன் முடியும் வரை தொடர்ந்து வழிபாடுகளையும் நடத்தி நற்செய்திகளையும் நடத்துவார்கள். ஆயர் அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் ஆலயத்தின் அங்கத்தினர்கள் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த லாக்டவுன் முடிந்து ஆராதனை வழிபாடு நடத்த அரசு ஆணை வந்தவுடன் புதிய ஆயரை வரவேற்பு நிகழ்ச்சியும் மற்றும் முன்னால் நமது ஆயர் அவர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வாரம் தங்களின் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணும் திருச்சபை அங்கத்தினர்கள், பிறந்த நாட்களை காண்பவர்கள் ஒன்றாம் தேதி திரு டி ஜெயராஜ், மாஸ்டர் சுசி செல்வா, சன்னா பாபு, இரண்டாம் தேதி திரு ஆர் ராஜ்மோகன், திரு முரளி ஐசக், மூன்றாம் தேதி மாஸ்டர் கெவின் ஆண்ட்ரூ, மாஸ்டர் ஆஸ்டின் சாமுவேல் பெண்டிக் ராஜ், நான்காம் தேதி திருமதி ராகேல் ஜெனிஃபர் ராஜன், ஐந்தாம் தேதி திருமதி ரெப்சியா சேகர், திருமதி எஸ்தர் கிருபாகரன், ஐந்தாம் தேதி திரு என் அண்ணாதுரை. திருமண நாட்களை காண்பவர்கள் முப்பதாம் தேதி திரு ஜோசப் தாஸ், திருமதி ஜே கிறிஸ்டினா. பிறந்த நாட்களையும் மற்றும் திருமண நாட்களையும் காணும் நம் திருச்சபை மக்கள் இவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சபையாராக வாழ்த்துகிறோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய செயற்பாடுகளை பிதா குமாரன் தூய ஆவி என்ற நிலையிலே நாங்கள் தியானம் செய்தோம். வாழ்கிற காலத்திலே சுவாமி நாங்கள் வித்தியாசமான பல சூழ்நிலைகளை கண்டு வருகிறோம். இவற்றை மத்தியில் நீரை காத்து வருகிறீர். விசேஷமாக திருத்துவம் என்ற தலைப்பிலே நாங்கள் திருவசன துணையோடு தியானித்த சத்தியத்தை உள்ளத்திலே பதியவையும் வரும் காலங்களிலே கிறிஸ்தவ வாழ்வை வெற்றியோடு வாழ்வதற்கு எங்களை அறிந்தோ அறியாமலோ எந்தவித கள்ள உபதேசங்களுக்கு சுவாமி நாங்கள் அனுமதி அளிக்காமல் மிகுந்த எச்சரிக்கையோடு வாழவும் எங்களுக்கு கர்த்தாவே சோர்ந்து போகும்போது நல்ல விசுவாசம் எங்களுக்கு கொடுத்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் கிருபச்சியின் தகப்பனே. அருமையான இந்த திருச்சபையிலே திருப்பணியாற்ற தேவரி கொடுத்த காலகட்டங்களுக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். புதிதாக பொறுப்பேற்றுள்ள கமிட்டி அங்கத்தினர்கள் உம்முடைய துணையோடு கூட மிக சிறப்பாக பணியாற்றி திருச்சபையை நல்ல வளர்ச்சி கொண்டு போக இதாமே அவர்களை பயன்படுத்தும்படி கெஞ்சி மன்றாடுகின்றோம். பேராயத்திலிருந்து புதிதாக கொடுத்துள்ள அருமை போதகர் அருள் திரு பாக்கிய செல்வன் அவருடைய குடும்பத்தாரை
வெஸ்ட்லி தமிழ் திருச்சபையிலே மிகுந்த வல்லமையோடு ஆண்டவரை பயன்படுத்த கெஞ்சி பண்டாடும் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே அடியானோடு உம்முடைய கிருபை தங்கும்படி கெஞ்சி பண்டாடுகின்றோம். துதி கனம் மகிமை அனைத்து உமக்கை நாங்கள் செலுத்துறோம் கர்த்தாவே. அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளிடுவாராக, ஆமேன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் இருப்பதாக, ஆமேன். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையென்னும் அப்பத்தாலே பூஷித்து வளப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சனோ